அனைவருக்கும் வணக்கம். இப்போ முழங்கால்ல வந்து நம்ம மெயினாக முக்கியமான ஜவ்வு கிழிதல்கள் இருக்குது. எலும்பு முறிவு இல்லாமல் முழங்கால ஏற்படக்கூடிய அதிகபட்சமான காயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வு கிழிதல். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெனிஸ்கல் டேப் அப்படின்னு சொல்கிற ஜவ்வும் ஏசியல் கிழிதலும் வந்து ரொம்ப காமனாக இருக்குது. இதில் வந்து 80% ஜவ்வு கிழிதல்கள் அறுவை சிகிச்சை முறை இல்லாமல் வெறும் மருத்துவ முறையிலே வந்து முற்றிலுமாக குணமாயிரும். வழி தொந்தரவு இல்லாமல் பழையபடி நீங்கள் நார்மலாகிடலாம். உணவு முறைகள் பார்த்திங்கன்னா அந்த உணவு முறைகளை நம்ம ஈஸியாக என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறேன். என்ன பண்ணால் எந்த இடத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த பாதிப்பை சரி செய்யக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, நம்ம ஏற்படக்கூடிய நச்சு பொருட்களை வந்து சரி செய்யக்கூடிய ப்ராப்ளம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ள ஃபுட்டுகளை சாப்பிட்லாம். பாலிஃபினால்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீலிங் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ளது. ஸோ அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்னாவே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பாதாமு, வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு, நான்வெஜ்ஜாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு இதெல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும். அது எடுத்துக்கிறவங்களுக்கு மூலமாக நல்லா வந்து நம்ம இம்ப்ரூவ் ஆகும், அந்த ஹீலிங் பொட்டன்ஷியல் வந்து அதிகமாகும், அந்த ஜவ்வுகள் சீக்கிரமாக கூடும். முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த பாலிஃபினால் அப்படிங்கிறது வந்து கிரீன் டீயில் இருக்குது. பாலிஃபினால் அப்படிங்கிறது டீயில் இருக்குது. அதே இது வந்து பிரண்டையில் இருக்குது. பிரண்டை வந்து இந்த மாதிரி ஜவ்வு ப்ராப்ளம் இருக்கிறவங்க பிரண்டை வந்து வீக்லி வந்து 2 times or 3 times வந்து பிரண்டை சட்னி, இந்த பிரண்டையிலே நிறையா துவையல் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதன் மூலமாக நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த பிரண்டையே மாத்திரையாகவும் அவைலபிளாக இருக்குது. அதோட நம்ம குளுக்கோசமைன் டேப்லெட்ஸும் சேர்த்து கொடுக்குறப்ப அது நல்லா ஹீலிங் ஆகும். அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ளதுன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடன்ட், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஆன்டி ஆக்சிடன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதில் விட்டமின் சி, விட்டமின் இ இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கொள்வதன் மூலமாக, ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம், வெஜிடேரியன் இருக்கிறவங்க நல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த பாதாமு, அந்த பிஸ்தா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள பருப்பு வகைகள், தானிய வகைகள், பருப்பு, கடலை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கிற க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க. நான்வெஜ்ஜாக இருக்கிறவங்க மெயினாக வந்து ஆட்டுக்கால் சூப்பு, இதில் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோசமைன் இருக்கும். இந்த குளுக்கோசமைன் தான் அந்த காட்லேஜோட மெயினான ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்து எடுத்துக்கிறது மூலமாக அது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிஷ்ஷு. ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீனும் இருக்கும், அது போக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். ஸோ நான்வெஜ் இருக்கிறவங்களுக்கு ஆட்டுக்கால் சூப்பும் மீனும், வெஜிடேரியன் இருக்கிறவங்க எல்லாம் அந்த க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், பருப்பு வகைகள், க்ரீன் டீ அது மூலமாக எடுத்துக்கொள்வது மூலமாக ஜவ்வு கிழிதல் சரியாவதை விரைவுபடுத்த முடியும்.